Hello, this is me, Shailaja Balasubramanian, and welcome to Super Houseful Matni. In this Super Houseful Matni, it's very special. It's special because it's வந்து நம்ம studios. Director Vijay Kiran, Adakata Chandani, Adakaprama, Navanda, Padavandi, Blow, Peria level on the Pesa Padrakanda, Urekarnam, the Yelamalark Mathurium, Parthavandi, SAC Sir on the Natural Carab Din Solidae, Adalda on the Ivlozurum and the Parthavandi, Parthakondo, recognition, Katachirka Dine Salala, Avrum under Carab. Welcome, sir. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ சந்தோஷமா இருக்கீங்க தெரியுது டபுள் பொலான்சா இன்னைக்கு இந்த டீம் இன்டர்வியூ மட்டும் இல்ல இன்னைக்கு தெரி டீசர் பாத்தீங்கன்னா தெரிக்குது எல்லா இடத்துலயும் சோ டபுள் பொலான்சா உங்களுக்கு இன்னைக்கு இல்லையா காலையில எனக்கு தெரிஞ்ச 4.5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆமா சோ பார்த்த அந்த டீசர்க்கே வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் சோ எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து ஆவலோட காத்து படமே ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நம்ம திருப்பி வருவோம் ஃபர்ஸ்ட் விஜயகிரண் சார் எஸ்எஸ்சி சார் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டைரக்டரா தெரியும் அவர் வந்து நல்ல நடிகராவும் எங்களுக்கு தெரியும் இந்த படத்துல வந்து நீங்க வந்து பார்க்க நல்ல ஒரு யங்கான ஒரு டைரக்டரா இருக்கீங்க இவ்ளோ வந்து ஒரு சீனியரான எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனா டைரக்ட் பண்றீங்க எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க ஆக்சுவலாக இது நான் ஃபஸ்ட்டு வந்து தானு சார் தான் நான் போய் மீட் பண்ணேன் சரி தானு சார் மீட் பண்ணி என்னோடய மேக்கிங் சொன்னதில் அவர் வந்து சந்திரசேகர் சார்ட்ட நான் அனுப்பிச்சார் ஸோ நான் சந்திரசேகர் சார்ட்ட ஒரு சின்னதாக ஒரு மூணு லைனாக ஒரு விஷயங்கள் மேக்கிங்காக சொன்னேன் அது வந்து அவருக்கு ஒரு ஒரு லவ் ஸ்டோரி அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க மாதிரி ஒரு ஸ்டோரி அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு மேன் மாதிரி ஒரு மேக்கிங் அந்த மாதிரி நான் சொன்னேன் அவருக்கு வந்து அந்த ஃபைனலாக சொன்ன அந்த ஓல்டு மேன் மேக்கிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை கேட்ச் பண்ணிக்கிட்டார் ஓகே ஸோ நீங்கள் அவர் சொல்லும் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி சார் இல்லை எனக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 69 படம் அஸ் அ டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு நடிகர் இல்லை ஒரு டெக்னீஷியன் அப்படின்றத ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த தம்பி வந்தப்போ முதல்ல கொஞ்சம் தப்பாக தான் நான் மைண்டில் என்ன வயசு என்னன்னு கேட்டேன் 19 அப்படின்னாரு 19 என்னப்பா படிக்கிற வயசில் டைரக்ட் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு இல்லை சார் ஆசை தான் அப்போது அந்த அவர் ஏதாவது நேரேட் பண்ணுன்னு சொன்னேன் கொஞ்சம் தயங்கினார் என்னன்னு கேட்டேன் இல்லை சார் என்னுடைய லேப்டாப் தான் பேசும் என்னை விட நல்லா பேசும் என் லேப்டாப் நல்லா பேசுது என் முன்னாடி திறந்து வச்சு மேக்கிங் கதையாக எதுவுமே சொல்ல ஒரு மூணு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதை எப்படி டெல்லிங் இப்போ வந்து அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்கு வே ஆஃப் டெல்லிங் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மூணு ஆங்கிளில் பண்ணியிருந்தார் எனக்கு அப்போவே ஒரு நல்ல டைரக்டர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பையனால் நல்லா டைரக்ட் பண்ண முடியும் நல்ல கதை இருந்தால் அப்படின்றது மட்டும் புரிஞ்சு போச்சு புரிஞ்சுட்டு அந்த கடைசியில் பார்க்கும்போது ஒரு ஓல்டு மேன் 75 உடைய ஓல்டு மேனுடைய லைஃப் அதை டிஃப்ரெண்ட்டாக யங்ஸ்டர்ஸ்லாம் லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகே அது ஒரு 5 மினிட்ஸில் உடனே எனக்கு வந்து நான் 6, 7, 8, 9 வயசில் என்னுடைய தாத்தா 98 இயர்ஸ் வரைக்கும் அவர் 98, 99, 100, 101 தான் இறந்தார் ஓகே ரொம்ப ஜெஜாண்டிக்காக இருப்பார் பயங்கர நாட்டி ஹியூமர் அதே போல் அதிரடியாக எதையாவது பண்ணிடுவார் வீட்டில் இருந்தால் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சரி அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து நியர்லி 70 அவர் 75 இயர்ஸ் ஓல்டு மேனை வச்சு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு எனக்கு உடனே எங்கள் தாத்தா ஞாபகம் வந்துருச்சு சரிப்பா இப்படி எங்கள் தாத்தா பண்ண இன்சிடென்ட்லாம் 2-3 அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ஞாபகம் இருந்தது எங்கள் அம்மா எனக்கு சொன்னது அவர் என்னென்ன பண்ணுவார் அதை பூரா இவர்கிட்ட சொன்னேன் ஓகே அதை டெவலப் பண்ணிட்டு வந்து சொன்னார் ஓகே பண்ணலாம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆகி வந்து ஆரம்பிச்சது அது ஓகே ஸோ படத்தில் நீங்கள் உங்கள் கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள் சார் நாங்கள் கேள்விப்பட்ட ரொம்ப கோபக்கார ஒருத்தராக நீங்கள் வரீங்களாமே கோபக்காரனா கோபம் வர்றதுக்கு காரணத்தோடு தானே வரும் ஓகே அதாவது பேஸ் என்ன பண்ணிக்கிட்டோம்னா மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக வச்சுக்கிட்டோம் கேரக்டர் ஸோ மிலிட்ரியில் இருக்கும்போதே வந்து அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் இருக்கும் இல்லையா
இவனும் எதிராளி உள்ளே வரக்கூடாதுன்னு தினமும் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர். கண்டிப்பாக அப்படி இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி இங்கே வர்றோம், இங்கே வந்துட்ட பிறகு ஒரு ஸ்லம்மில் வந்து நான் செட்டில் ஆகிறேன். ஓகே. அங்கே அந்த குழந்தைங்களோட அப்படி இருக்கிறேன், குழந்தைங்களோட குழந்தைங்க, அந்த ஏழைங்களோட ஏழைங்களா அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஏ ஸ்மால் இன்சிடென்ட் மேக்ஸ் அன் ஓல்டு மேன் ஏ ஃபெரோஷியஸ் ஃபெலோ. தமிழில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதுதான் கதையுடைய விஷயம். ஓகே. எங்கே கோபம் வருதுன்னா, ஸ்மால் இன்சிடென்ட் மேக்ஸ் அன் ஓல்டு மேன் ஏ ஃபெரோஷியஸ். ஓகே. அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றது தான் கதை. அப்படின்னா கதை. ஸோ உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள் சாந்தினி. இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து செட்டில் வந்து அவர் உங்களை மோல்ட் பண்ணார் ஆக்டிங்கில்? அவரே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிரெக்டர் இல்லையா? அவர் டிரெக்ஷனில் ஒர்க் பண்ண முடியல, பட் அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி லக்கி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு சார்க்கு, எனக்கும் நிறைய இன்புட் கொடுத்தாரு ஒர்க் பண்ணும்போது, அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து ஐ பிளே த ரோல் ஆஃப் அ ரேடியோ ஜாக்கி ஆர்ஜே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அண்ட் ரொம்ப பப்ளியான ஒரு கேர்ள். ஸோ நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஸோ பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறது கூட நிறைய ஸ்கோப் இருந்தது, அண்ட் வெரி நைஸ் டீம், ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு டீம் இது. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். அந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க. ஓகே. இப்போது சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருந்தார் வந்ததுலேருந்து, எப்படி செட்லியும் அவர் அப்படி தானா? இல்லை நீங்கள் பயந்து பயந்து வேலை வாங்கினீங்களா? எப்படி வேலை வாங்கினீங்க? அது எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம் தானே. இவ்வளோ மூவிஸ் டிரெக்ட் பண்ண ஒரு பெரிய லெஜெண்ட் அவர். ஓகே. அவரை வச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த ஒரு பயத்திலே தான் எல்லாம் போச்சு ரெண்டு நாள். அதுக்கப்புறம் எல்லாம் இல்லை இல்லை, அது நான் வந்து நான் என் பேரன் மாதிரி தான். என் பேரனுக்கு வயசு 14, அவருக்கு 19. என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நான் வந்து இப்பத்த பசங்களோடையும் மூவ் பண்ணுவேன் நான். அந்த ஒரு இது இருந்ததுனால அவரோட அப்படியே ஈஸியாக அவர் என்னை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டார். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நான் வந்து அடாப்ட் ஆகிட்டேன். அடாப்ட் ஆகிட்டீங்க? ஆமாம்மா. அது ரொம்ப இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எமோஷனானால் ரொம்ப எமோஷன் ஆகக்கூடாது, ரொம்ப பாசத்தை காட்டிடக்கூடாது, எல்லாமே இருக்கும். அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அண்டர் பிளே தான் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன எழுத்துட்டு வந்துட்டார் அந்த மாதிரி. இன்னைக்கு ஜென்ரேஷன் லைக் பண்ணுற மாதிரி ஒரு ஓல்டு மேன் ஆகி, இன்னும் சொல்லப்போனால் ஓல்டு மேன் கூட சொல்ல முடியாது, ஒரு யங்ஸ்டராக மாற்றி விட்டார். யங்ஸ்டராக மாற்றிட்டார். அவ்வளோதான். இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சுபா ஹவுஸ்ஃபுல் மேட்னியில் ஒரு சின்ன பிரேக்.